ஹலோ, வணக்கம். வாங்க, நம்ம வந்து இப்போ பிசிபலா பாத்து செய்யலாம். அதுக்கு பாருங்கள், தேங்காய், மிளகா, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, ஒரு துண்டு பட்டை, இது நல்லா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அதோட ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். குக்கர் அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. கடுகு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கிளாஸ் பச்சரிசி, அரை கிளாஸ் துவரம்பருப்பு அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி எடுத்துருக்கேன். அதோடு சேர்த்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி அளந்து அதை சேர்த்து உப்பும் சேர்த்து குக்கர் மூடி மூணு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டால் பிசிபலா பாத் ரெடி ஆயிரும். எடுத்துட்டு ஆவி போனதும் அதில் ஒரு ஸ்பூன் நெய் கலந்து எடுத்து பரிமாறுங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.